ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நான் உமர் ஒன்று மகாநதி சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஆஃபீஸ் கிளம்பி வெளியில் வராரு. அப்போ கரெக்டாக ஊஞ்சலில் வந்து காவேரி உட்காந்துருக்காங்க. பார்த்தோன்னே என்ன இப்படி வந்து உட்காந்துருக்கேன், நானும் பயந்து போயிட்டேன். உன்னை போயிட்டு அதுவும் உன் மூஞ்சில் வேறு முடிச்சுட்டு போகணுமா, எனக்கு ஆஃபீஸில் என்ன ஆக போதணுன்னே. இப்போ காவேரி பின்னாடியே ஓடி வராங்க. எங்கள் 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 வீட்டில் உள்ளவங்களை இந்த மாதிரி இந்த மாதிரி வேறு வீட்டுக்கு போக சொன்னீங்களா, வேணாம் ப்ளீஸ் வேணாமே அப்படி சொல்லிட்டு இப்போ கெஞ்சிட்ருக்காங்க. அப்போ விஜய் என்ன சொல்கிறானா, இங்கே பாரு, நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா நானே என் முடிவை மாற்றிக்க மாட்டேன். உனக்கு போய் சொல்லது கஸ்டமர் தான், வேணால் சொல்லு, நான் இங்கே சித்தப்பா விட்டு சொல்லிக்கிறேன்னொன்னே. இப்போ விஜய் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் உங்கள் வீட்டில் என்ன எப்போ பார்த்தாலும் உன்னை திட்டிகிட்டே இருக்காங்க. நீ என்ன சும்மா போகிற பையனையை கல்யாணம் பண்ணியிருக்கேன், என்னை மாதிரி ஒரு அழகான வசதியான பையனை தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதுக்கு எதுக்கு உன்னை வந்து திட்டிகிட்டே இருக்காங்கன்னொடனே. இப்போ காவேரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, தும்முற பார்த்தியா இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, ஆமாம் ஆமாம் அவங்க ஏதோ தெரியாமல் திட்டிகிட்டே இருக்காங்க, இனிமேல் திட்டமாட்டாங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஆனால் விஜய் கேட்காம வேகமாக கீழே ஓடுறாரு. அப்புறமா பின்னாடியே காவேரி போய், இங்கே பாருங்கள் நீங்கள் மட்டும் போய் எங்கள் வீட்டில் உள்ளவங்களை வெளியில் போய் சொன்னீங்கன்னா நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜை பற்றி நான் வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்லிடுவேன்னொன்னே. எம்மா நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் மேரேஜில் வந்து நீ சைன் பண்ணியிருக்கமான்னொன்னே, சொன்னால் என்னை தூக்கில் போட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இப்போனே விஜய் அப்படியே நிற்கிறாரு, நீங்கள் நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ண சம்மதித்ததே பணத்துக்காண்டி, எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்காண்டி மட்டும்தான், அவங்களே நீங்கள் இங்கே விட்டு இங்கேருந்து விரட்டிட்டீங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு இங்கே இருக்கணும், நான் போய் சொல்லிடுவேன் அப்படின்னோடனே. இதுதான் கடைசி சான்ஸ் பார்த்துக்கோ, இனிமேல் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எங்கள் தாத்தா வேறே திட்டினாங்கன்னா நடக்கிறதே வேறேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு. இப்போ காவேரி வந்து அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. இங்கே பாரு, இதுக்கு மேலே என்னை இதை வச்சு மிரட்டலான்னு மட்டும் நினைக்காது, எனக்கு இதெல்லாம் ரொம்ப சுத்தமாக பிடிக்காது, நீ ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணால் நான் அதை விட ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விஜய் அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே என்னாகுதுன்னா, குமரன் நிவீனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே இந்த மாதிரி காவேரி கல்யாணம் முடிஞ்சாலும் சொன்னோடனே நிவீன் அழுகிறாரு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, நீ ஃப்ரெண்டாக இருந்த உனக்கே இவ்வளோ கவலையாக இருந்துச்சுன்னா நாங்கள் என்னப்பா பண்ணுறதுனோடனே நிவீன் வந்து சொல்லிடுறாரு, நான் அவளை லவ் பண்ணேன் உண்மைக்குமே, அவளை என்ன லவ் பண்ணா என்ன, அவளுக்காண்டி தான் என் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அவளை தேடி இந்த ஊருக்கு வந்தேன் அப்படின்னே. எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ கங்காக்கெலாம் அது தெரியணுன்னே, என்னப்பா இப்படி சொல்கிற, அவள் இப்படி போயிட்டாலேப்பா சொல்லிட்டு இவங்கெல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. நைட் என்ன ஆகுதுன்னா, விஜய் வீட்டுக்கு வந்தோடனே தாத்தாவும் பாட்டியும் விஜய் உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. உண்மைக்குமே நீ அந்த பொண்ணை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணியா, என் கண்ணை பார்த்து சொல்லுன்னு சொல்லி தாத்தா கேட்குறாரு. அப்புறம் எதுக்குடா நீ இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போன, நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண நீ அந்த பொண்ணு கூட இங்கே இருக்கணும்ல, நீ அவளை பொண்டாட்டியாகவே நடத்தலையடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறாங்க. இல்லை நான் அவன் மேலே பாசமாக இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமோ நான் நினச்சேனே, பாட்டி நாங்கள் ஏண்டா அப்படி நினைக்க போகிறோன்னொடனே. ஆமாம்ல அப்படியே நீங்கள் நினைக்க போகிறீங்களே, இப்போ பாருங்கள் இந்த காதல் கொட்டையில் என் அம்பு எப்படி ஏறேன்னு சொல்லிட்டு காவேரி காவேரின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ காவேரி மேலேருந்து அப்படியே ஷாக் அதிர்ச்சியிலே இறங்கி வராங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிட்லாம, அவன் கையால் எனக்கு பரிமாறையா சொல்லிட்டு காவேரி தோளில் கை போட்டு விஜய் வந்து பேசுகிறாரு. காவேரியே அதிர்ச்சியிலே விஜய் பார்த்துட்டே இருக்காங்க. விஜய் காவேரியை பார்த்தே பேசிகிட்டு இருக்கிறாரு. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.